விவி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சேனலில் உங்கள் எல்லோரையும் வரவேற்பது. நான் உங்கள் டாக்டர் ப்ரீத்தி புஷ்கரணி, இயற்கை மருத்துவர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது அப்டம்னல் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ். எல்லாருக்குமே ஒரு ஆசை, நம்ம வயிறும் வந்து அதாவது சிக்ஸ் பேக் வைக்க முடியலனாலும் சிங்கிள் பேக்காவது இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லார் மனசுலேயும் இருக்கும். அந்த மாதிரி சிங்கிள் பேக்கே வச்சுருந்தாலும் அதை கரைக்கிறதுக்கான சில எக்ஸசைஸை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கால்களையும் அப்டமனையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரைட் லெக் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட். இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஒரு 10 டைம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ரைட் லெக் அப் அண்ட் டவுன் செஞ்சிட்ருக்காங்க. இதே மாதிரி நம்ம ரெகுலராக வந்து கால்களை செய்யும்பொழுது அப்டமனும் ஸ்ட்ரென்தன் ஆகும். அடுத்து லெஃப்ட் லெக்கான அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா செய்யும்பொழுதே உங்களுக்கு தெரியும் அப்டமன் மசில்ஸ் வந்து நல்லா டைட்டன் ஆகி அதுவும் ஸ்ட்ரென்தன் ஆகும். நம்மளுடைய தை அண்ட் லெக் மசில்ஸ்லேயும் நல்ல சர்க்குலேஷன் டுவர்ட்ஸ் ஹார்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதையே ரெண்டு கால்கள்லேயும் அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ், ரெண்டு காலையும் மேலே கீழே கொண்டு வர மூமெண்ட், இது இன்னும் அடுத்த ஸ்டெப்பை நம்மளுடைய அப்டமினல் மசில்ஸை நல்லா டைட்டன் பண்ணும். ஸோ ஒபிசிட்டி பேஷண்ட்ஸ் நல்லா உங்களுடைய டம்மியை டக்கின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ரெகுலராக இந்த லெக் ரைசிங் எக்ஸசைஸை அட்லீஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிசர் மூமெண்ட்டை, எப்படி சிசர்ஸ் கட் பண்ணுறதோ அந்த மாதிரி ரெண்டு கால்களையும் மேலே ரைஸ் பண்ணி சிசர் மூமெண்ட். ஸோ இந்த மூமெண்ட் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு 10 டைம்ஸ் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து இதே மூமெண்ட்டில் அடுத்தது வந்து ரொட்டேஷன், ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி கால்களை 90 டிகிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் சைக்கிளிங், முன்பக்கமாக சைக்கிள் ஓட்டுற மாதிரி கால்களை நல்ல முன்னும் பின்னும் நல்லா கொண்டு வரணும். இதையும் வந்து 10 to 20 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை செய்யும்போது கைகளை தலைக்கு மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேக்வர்ட் ரொட்டேஷன், இதே இதை கால்களை பின்பக்கமாக ரொட்டேட் பண்ணுறது. பேக்வர்ட் ரொட்டேஷன் பின்பக்கத்துலேருந்து ரொட்டேட் பண்ணுறது, சைக்கிள்லேயே ரிவர்ஸ் சைக்கிளிங் செய்கிற மாதிரியான மூமெண்ட். திரும்ப கால்களை 90 டிகிரி மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக கால்களை கீழே கொண்டு வரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் இதை நம்மளுடைய கால்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, கால்களை வலுவூட்டுறதுக்கும், நம்மளுடைய அப்டமினல் மசில்ஸ் அதாவது வயிற்றினுடைய தசைகளை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த எக்ஸசைசஸ் வந்து ஹைலி ஹெல்ப்ஃபுல். ஸோ இதை வந்து ரெகுலராகவே இந்த செட் ஆஃப் எக்ஸசைஸை ஒரு 10 to 20 கவுண்ட்ஸ் டெய்லி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்டமினல் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதனால் தொப்பை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தொப்பை குறையும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தைஸு கால்களில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால ஈவன் பெரிஃபரல் சர்க்குலேஷன்லேருந்து சென்ட்ரலுக்கு வந்து, பெரிஃபரியிலேருந்து சென்டருக்கு சர்க்குலேஷன் என்ஹான்ஸ் பண்ணுறதுனால ஹார்ட்டினுடைய ஆக்டிவிட்டியும் வந்து இதில் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ ஓவரால் நம்மளுடைய சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய நர்வ்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் கூட இந்த எக்ஸசைசஸ் வந்து ஹைலி ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த அப்டமினல் செட் ஆஃப் எக்ஸசைசஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால சுகர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லிவர், ஸ்பிளீன், கிட்னி, அப்டமினல் ஆர்கன்ஸ் எது பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வெரிகோஸ் வெயின், ஸ்பெசிஃபிக்கலி வெரிகோஸ் வெயின் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, காலில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் வந்து தடிச்சு தடிச்சு சில கலர் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் வெயின்ஸ் தடிமனாக தெரியும். அவங்களுக்கு என்ன அப்படின்னா காலிலிருந்து ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு பம்ப் ஆகாமல், அந்த கெட்ட ரத்தம் வந்து அப்படியே தேங்கி நின்று அதனால் பம்ப் ஆகாமல் அப்படியே இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த எக்ஸசைஸை ரெகுலராக செய்யும் பொழுது அவங்களுக்கு ஈவன் வெரிகோஸ் வெயின்லேருந்தும் வந்து அவங்க இதாகலாம். அதுக்கு சில மற்ற நம்ம ட்ரீட்மெண்ட் செய்யணும், அதோடு கூடி இதுவும் வந்து ஹைலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய அப்டமன் ஸ்ட்ரென்தன் பண்ண, வெரிகோஸ் வெயின்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வர, உங்களுடைய ஹார்ட்டினுடைய ஆக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ண எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீப் டூயிங், கீப் வாட்சிங். தேங்க்யூ.